பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நிஜமா படிக்கிறேன். இப்படி வச்சு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கியே, அதான் கேட்டேன். அவனும் அதே தான் பண்ணிட்டு இருக்கா. அம்மா மகா, என்னம்மா இது? சாப்பாடு வர எவ்வளவு நேரம் ஆகும்? பசி உயிர் போதே. இருங்க அத்தை, செல்வியும் வேலுவும் ஹோட்டல் வேலையை முடிச்சிட்டு தான் சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. வந்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வேலை முடிஞ்சிருச்சாப்பா? என்ன மருமகளே, முத முதல்ல ஹோட்டலுக்கு போய் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, எப்படி இருந்தது? மாமா, எல்லாமே எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே நடந்தது. வழக்கத்தை விட அதிகமாவே லாபம் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. ஐயோ, இவங்க அலம்பல தாங்க முடியலையப்பா. இந்த செல்வி ஒரு நாள் ஹோட்டல்ல உழைச்சிட்டு வந்ததுக்கு இப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க. அத்தை, இன்னைக்கு முதல் நாளுங்கறதால எல்லா வேலையும் முடிச்சிட்டு நாளைக்கான ஏற்பாடெல்லாம் பாத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் மாப்பிள்ள, தங்கச்சி உனக்கு துணையா ஹோட்டல்ல இருந்தால எப்படி? மாமா, என்ன மாமா இப்படி கேட்டீங்க? செல்வி ஹோட்டலுக்கு வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறத பார்த்தா ஏதோ ஹோட்டல் பிசினஸ்ல பெரிய அனுபவம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, வந்த ஒரே நாள்லயே ஹோட்டல்ல இருக்க எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. நீ என்னப்பா சொல்ற? ஆமாமா, யாரும் நிக்கிறது கூட நேரம் இல்லாத அளவுக்கு வியாபாரம் பட்டு ஜோரா நடந்துச்சு. செல்வி மட்டும் இல்லாட்டினா இந்நேரம் என்னால சமாளிச்சிருக்கவே முடியாது. இன்னைக்கு எல்லாத்தையும் அவங்கதான் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ஒரே நாள்ல எல்லாத்துக்கும் பிடிச்சு போய் சாப்பாடு பரிமாறதுல இருந்து கிச்சனை சுத்தமா வச்சுக்கிறது வரைக்கும் பெரிய ஸ்டார் ஹோட்டலா மாத்திட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் செல்வி. நீ எப்படி இதெல்லாம் பண்ண போறியோன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, முதல் நாளே நீ கெட்டிக்காரின்னு நிரூபிச்சிட்ட. அக்கா, நம்ம வீட்டுல படிச்ச முதல் பட்டதாரியா அண்ணிதான். அப்போ அன்னிக்கு அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஒரு வருஷத்துல நானும் காலேஜ்ல படிச்சு முடிச்சுட்டு ஹோட்டல் பிசினஸ் புடிச்சு அண்ணி மாதிரி நம்ம ஹோட்டல பெரிய லெவல்ல கொண்டு போய் காட்டுறேன். முதல்ல வாயில வட சுடுற வேலைய நிப்பாட்டு, முதல்ல அரியற கிளியர் பண்ணு. வந்துட்டான் பேசுறதுக்கு. ஒரு மனுஷன் பெருசா வளர்றதுக்கு பல தடைகள் வரதா செய்யும். உடச்சு போட்டு போயிட்டே இருக்கணும். இதுங்க எல்லாம் என் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இதுங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்குதுங்க. இதுங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இதுங்களை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுதுங்க. ஐயோ, இதுங்க மட்டும் ஜெயிச்சிருச்சுங்கன்னா என் மாப்பிள்ளையும் பொண்ணு நிலவு என்ன ஆகும்? இதுக்கு மேல இதுங்களெல்லாம் விடக்கூடாது. ஏமா செல்வி, நீ ஒரு பொண்ணு தானே, வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் சாப்பிடாம காத்துக்கிட்டு உக்காந்துருப்பாங்களேங்கிற அறிவு கொஞ்சம் கூட இல்லையா? அதான் வேலை இருக்கால, அவன் ஹோட்டல பாத்துக்க போறான். நீ சீக்கிரம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வர வேண்டியதானே. இந்த ஒரு வாரம் எல்லாருமே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும். ஹோட்டல் காலையில திறக்கிறதுல இருந்து நைட்டு 3 வரைக்கும் நான் கூட சேர்ந்து வேலை பார்த்தாதான் அதுல இருக்க நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும். இன்னைக்கு மட்டும் பொறுத்துக்கோங்க, நாளையில இருந்து சீக்கிரம் சாப்பாடு அனுப்புறேன். அது ஒண்ணு இல்ல செல்வி, அவங்களுக்கு சுகர் இருக்குல்ல, அதான் பசியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க லேட்டா வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கை காலம் நடுங்கி இருக்கும். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. என்னமோ இவ இல்லன்னா ஹோட்டலே குடிமொழிக்கு போயிடுங்கிற மாதிரில கொண்டாடிட்டு இருக்காளுங்க. இன்னைக்கு ஹோட்டல்ல வந்த லாபம் இது, இத வச்சுக்கோங்க. இல்லம்மா, அது உன்கிட்டயே இருக்கட்டும். தெரு வந்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட குடுத்துருமா, அதான் சரியா இருக்கும். சரிங்க அண்ணி. அடேங்கப்பா, நீ இப்பவே ஹோட்டல இவ்வளவு லாபமா நடத்துறத பார்த்தா, நீ இந்த ஹோட்டலை ஒப்படைச்சிட்டு நீ உங்க அப்பாவோட பணத்துல தனியா ஒரு ஹோட்டலே ஆரம்பிச்சு தூள் கலப்பிடுவ போல இருக்கே. ஆமா, திருமாமா 4-5 ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? தொழில் பெருகுனா நம்ம குடும்பத்துக்கு தானே லாபம். நீ சொல்றதான் வாஸ்தவம் செல்வி. மகா கேட்டிய, அவ வாயால என்ன சொல்றான்னு பாரு. நாம கொஞ்சம் சுதாரிக்கலன்னா வேலுவ கூட்டிட்டு போய் தனியா ஹோட்டல் ஆரம்பிச்சு இந்த குடும்பத்தை பிரிச்சாலும் பிரிச்சிருவா.
இங்க பாரு மகா, செல்வி போடுற போட்டில் நீங்க எல்லாரும் அடங்கி போற மாதிரி ஏமாந்துகிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. உங்க அம்மா விட நீ புத்திசாலி, நீயாவது சுதாரிச்சுக்க சொல்லிட்ட. அத்த கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவ சொன்னதா சரி. அம்மா செல்வி. அண்ணா. அம்மா எனக்கு வீட்டுல இருந்து போர் அடிக்குதுமா, பேசாம நானும் கூட வந்து ஹோட்டல்ல ஏதாவது வேலை செய்யறனே, அண்ணனுக்கும் கொஞ்சம் வேலை போட்டு கொடுமா. அண்ணே என்னென்ன கேள்வி இது, தாராளமா வாங்க, உங்களை வேலைக்கு வச்சுக்காமலையா? ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? ஆமா, சண்முகானே இந்த வீட்டோட மூத்த மாப்பிள, அவரை சும்மா எல்லாம் வேலை செய்ய விட முடியாது, அவருதான் ஹோட்டல் முதலாளி. அவருக்கு அங்க எல்லா உரிமையும் இருக்கு, நான் எப்படி அவருக்கு வேலை கொடுக்க முடியும்? அவர் வந்தா முதலாளி போஸ்டிங்க தான் கொடுப்பேன். முதலாளியா? அட போமா. ஆமாண்ணே, நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் முடியாது, நீங்க ஹோட்டலுக்கு வந்து கல்லால உக்காந்தே ஆகணும். அதுதானே உங்களுக்கும் மரியாதை, இந்த வீட்டுல இருக்கிற எங்களுக்கும் மரியாதை. ஐயோ, அந்த வேலை நமக்கு தெரியாதுமா, உங்க அப்பா கூட இருக்கும் போது கணக்கு வழக்கு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பேன். அவரு பேங்க்ல பணம் கட்ட சொன்னா ஒண்ணுக்கு நாலு தடவை தப்பு தப்பா எழுதி வைப்பேன். நமக்கு இந்த டேபிள் துடைக்கிறது, தண்ணி ஊத்துறது, இலை போடுறது, அந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தா கூட. அண்ணே, நீங்க என் அப்பா கூட இருந்தப்ப வேற, இப்ப வேற. நீங்க தான் இந்த வீட்டோட மூத்த மாப்பிள, உங்களை கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல எப்படி வேலை வாங்க முடியும்? சிங்கத்துக்கு தங்க கோப்பையில தான் பால் கொடுக்க முடியும், நீங்க கல்லால தான் இருக்கணும், ஒரு நாளும் வேற வேலையே செய்ய கூடாது. அதெல்லாம் முடியாதுமா, நீ என்னோட முதலாளி பொண்ணு, உன்கிட்ட வேலை செய்ய மாட்டேனா? அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம், நீங்க அண்ணியோட புருஷன், அந்த மரியாதைய யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தரவே மாட்டேன். சரியா சொன்னீங்க மாமா, நாளையில இருந்து ஹோட்டலுக்கு வந்துருங்க, கணக்கு வழக்கெல்லாம் நீங்க பாத்துக்கங்க, மத்த வேலையில நாங்க பாத்துக்கிறோம். ஏன் செல்வி, எங்கள ஹோட்டலுக்கு வர வேணாம் சொல்லிட்டு உங்க அண்ணனை மட்டும் ஹோட்டலுக்கு கூப்பிடுறியா? இது மட்டும் உங்களுக்கு ஓகேவா? ஐயோ அண்ணி, அண்ணன் கேட்டாருன்னு சும்மா தான் சொன்னேன். ஐயோ, உங்க ஹோட்டல் புராணத்தை நிறுத்துங்க, சாப்பாடு எடுத்து வைங்க, எனக்கு பசிக்குது. அத்த நீங்க உட்காருங்க, நீங்க போய் முகம் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிட வாங்க. ஏய் வாங்க, புக் எல்லாம் எடுத்து வச்சிட்டு சாப்பிட வாங்க. ஏங்க நீங்களும் வாங்க, வாங்க மாப்பிள. என்னங்க, என்ன என்னாச்சு? நாள் முழுக்க ஹோட்டல்ல நின்னுட்டே வேலை பார்த்தேன், டயர்டா இருக்காதா? என்னங்க, நீங்க பேசாம கல்லல உட்காருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்.